அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு வந்து வெள்ளரிக்காய், ஒரு குட்டி வெள்ளரிக்காவை பொடியாக நறுக்கி தக்காளி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு பருப்பு, அதை வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு, ரெண்டு மிளகாய், கொஞ்சம் காயப்பொடி, தேங்காய் விட்டு இதை நல்லா அவிச்சிக்கிடணும். அவிச்சி மசிச்சிட்டேன், அவிச்சி எடுத்தாச்சு, அவிச்சி நல்லா மசித்தாச்சு. பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டோ மூணோ போடுங்க, பூண்டு அஞ்சு பல் போடுங்க, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு இந்த பருப்பு, ஒரு கப் பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் வேக வச்சு வச்சாச்சு. இதற்கு நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய், ஒரு சின்ன வெள்ளரிக்காவை தோல் எடுத்து பொடியாக நறுக்கி தக்காளி, தக்காளி ரெண்டு தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதில் என்னது, ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கிடணும், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு, இது சாம்பார் கிடையாது, இது ஏர்வாடி பருப்பு குழம்பு. சீரகப்பொடி இருக்குல்ல, இது ஒரு ஸ்பூன் போடுங்க. இந்த ஸ்பூனுக்கு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன், இது காஷ்மீர் வத்தல் பொடி. மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போடுங்க. உப்பு போட்டாச்சு, போட்டு நல்லா கலக்கிருங்க. கலக்கி இது நல்லா வேகட்டும். இது வெள்ளரிக்காய் பருப்பு, இன்றைக்கி வைக்கிறது வெள்ளரிக்காய் பருப்பு. துவரம்பருப்பை அவிச்சி மசித்து வச்சுக்கிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி, அதை ஊற வச்சுக்கிடுங்க. இவ்வளோ நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளியில் ஒரு சிறிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றணும். இன்னொரு அடுப்பில் அரைக்கீரையை வாங்கி நல்லா கழுவி பொடியை நறுக்கி வச்சிட்டேன். தேங்காய் ஒரு மூணு கீற்று தேங்காயை, கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிட்டேன். உளுந்தம்பருப்பு ஒரு நாலு பூண்டு, வெங்காயம் வத்தல். இப்போ அரைக்கீரை வைக்கும், கீரை பொரியல். ஒரு நாலஞ்சு கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுங்க, எண்ணெய் காயட்டும். இன்றைக்கி வந்து சாதம் பருப்பு, வெள்ளரிக்காய் பருப்பு, அரைக்கீரை பொரியல், மாசி சம்பல். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் மாசி சம்பல் எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி மாசி சம்பல் இதை அப்புறம் பண்ணும். இப்போ அரைக்கீரைக்கு தேங்காயை கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பரப்பரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். வத்தல் எண்ணெய் காஞ்சிருச்சு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு, வத்தல் பூண்டு. நறுக்கி வைத்த வெங்காயம், நிறைய வெங்காயம் போடுங்க அரைக்கீரைக்கு. நல்லா கீரையை அலசி கலவுங்க, அதில் மண்ணும் இருக்கும். கீரையை வந்து அவங்க வந்து பாத்தியிலேருந்து பறித்து எங்கேயெல்லாம் வச்சுருந்தாங்களோ ரோட்டு ஓரத்தில் தெரியாது. அதனால் நம்ம கீரையை வந்து எப்போ மார்க்கெட்டில் வாங்கினாலும் எல்லாமே நல்லா கழுவிடணும். அதில் ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி கழுவணும். கழுவிட்டு வெட்டுங்க கீரையை. வெங்காயம் மசிஞ்சிட்டு அரைக்கீரை எடுத்து வைக்கும். Thank you.
கீரைக்கு எப்போதும் வெந்து கீரையை இறக்கும் போது தான் உப்பு போடணும். ஃபஸ்ட்லே உப்பு போடக்கூடாது. எந்த கீரை வச்சாலும் சரி தான், கடைசியில் தான் உப்பு போடணும். இது வந்து மிக்சியில் தேங்காயை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த மிக்சியை கழுவிருக்கேன். தண்ணி நிறைய கீரைக்கு ஊற்ற வேண்டாம், ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் வெந்துட்டான்னு பார்க்கோம். வெள்ளரிக்காய் வெந்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இது வந்து வெள்ளரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு புளி, ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் புளி ஊற்றணும். கொஞ்சம் கொதித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கீரை மசிஞ்சிருச்சு, அரைக்கீரை. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுறோம். போட்டுட்டு இந்த அரைத்து வைத்த தேங்காய் விழுதையும் போட்டுறோம். கீரை ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் தேங்காய் சீரகம் ரெண்டையும் அரைச்சி போட்டால் நல்லா மணக்கும். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி ஊற்றுனனால இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மசிச்சு வைத்த இந்த பருப்பு இருக்குல்ல, இதில் வந்து இதை ஊற்றிடும். கீரை அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. கீரை அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி உப்பெல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு தான் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஒரு ஆறு எண்ணம், கருவேப்பிலை, இதை தாளிப்பதற்கு கடுகு. இது ஏர்வாடி ஒரு பருப்பு. இந்த வெள்ளரிக்காய் பருப்பு வச்சு பாருங்கோ, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும், உப்பு பத்தாது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடும். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இப்படி கட்டியாக வைங்க, தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி கடுகு போட்டு இந்த பருப்பு குழம்பை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இந்த சின்ன கரண்டிக்கு ஒரு 4-5 கரண்டி ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம். இந்த பருப்பு ரொம்ப சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். இதில் நம்ம வந்து கலருக்காக வேண்டி நம்ம வத்தல் பொடி போடணும். வத்தல் பொடி போட்டால் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போடணும். இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வந்து வத்தல் பொடி போடணும். நல்ல கலர் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். போட்டு இந்த பருப்பை அப்படியே ஊற்றிடணும். பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்கனால ஒரு அரை கிளாஸ், அரை டம்ளர் தண்ணி இப்படி அலசி இப்படி ஊற்றுவோம்.
லைட்டாக அப்படி கிளறிங்க. அவ்வளோந்தான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இப்போ இதுக்கு நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, மாசி சம்பல். மாசி சம்பல் எப்படி வைக்கணும்னு ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்படி பாக்கெட் பாக்கெட்டாக கடையில் விற்கும். இப்போ ரெண்டு பாக்கெட் இப்படி உடச்சி போட்டிருக்கேன். இந்த மாசி தூளே உப்பும் வத்தலும் போட்டுன்னு அவங்க இடித்து வைப்பாங்க கெட்டு போகாமல் இருப்பதற்கு. அதனால் இது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வைக்கிறது மூணு பேர் சாப்பிடலாம். ரெண்டு பாக்கெட் எடுங்க. எடுத்துட்டு மிளகாய், ஏன்னா இதில் ஏற்கனவே வத்தல் போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கம்மியாக தான் போடணும். ஒரு குட்டி தக்காளி விதை எடுத்துட்டு ஒரு குட்டி தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுறணும். நாட்டு உள்ளி போட்டுறணும். ஒரு மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ரெண்டு மிளகாய் கூட போடுங்க. இந்த எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ரெண்டு டிராப்ஸ். துருவிய தேங்காய்ப்பூ, அதில் உப்பு மாசித்தூளில் போட்டனால டூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பெயர். இதில் மாசித்தூளில் உப்பு இருக்கனால லைட்டாக உப்பு போடுங்க. இப்படி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த தக்காளி, உள்ளி, மிளகாய் எல்லாமே நல்லா எல்லாம் விரவி நல்லா இப்படி பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பத்தாதுன்னா பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி போடுங்க. தேங்காய்ப்பு நிறைய போடணும். சூப்பராக இருக்குது. சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கோ. இப்போ நம்ம இன்றைக்கி டுடே சமையல். சாதம் எப்போதும் நான் வடிக்கத்தான் செய்வேன், குக்கரில் வைக்க மாட்டேன். சாதம் வடித்தாச்சு. பாருங்கோ, கீரை பொரியல் மாசி சம்பல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டுடே சமையல் வந்து சாதம், மாசி சம்பல், கீரை பொரியல், வெள்ளரிக்காய் பருப்பு. பாருங்கோ, வெள்ளரிக்காய் பருப்பு. வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒரே வச்ச காய்கறியிலே வைக்காமல் வெவ்வேறு காய்கறியில் வைக்கணும். ஏர்வாடியில் இந்த வெள்ளரிக்காய் பருப்பு, முருங்கைக்காய் பருப்பு வைப்போம். இது சாம்பார் கிடையாது, இது பருப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பாருங்கோ, அதே மாதிரி இந்த ஹேண்ட் ஒர்க் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்தா என்னுடைய கமாண்டில் சொல்லுங்கோ. இது வந்து நாங்கள் கையால் எங்கள் வீட்லேயும் நாங்கள் செய்கிறோம். தேவை உள்ளவங்க என்னுடைய இதுக்கு நீங்கள் விவரத்தை சொல்லுவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.